கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது தியானம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது லூக் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்ஜியத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் அதாவது பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனு கொடுத்துருக்கிறாரு அவர் எப்படி எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல உங்களுக்கு நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் எப்படி உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் மற்ற எட்டாவது யாரும் பதினோரா அவசரம் சொல்லும்போது அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள் யார் நம்மெல்லாம் அப்படி வந்தவங்க தான் நம்ம எல்லாரும் அவர் கூட உட்காந்து பந்தி இருக்க போகிறதாக இதை நீங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கல்யாண விருந்து என்று சொல்லக்கூடிய விருந்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் எப்படி அவரோட விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அவரோட கூட பந்தி இருக்கக்கூடியதாக அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்தை சொல்லு பாருங்கள் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் எப்படி என் கூட உட்கார்ந்து நீங்கள் ஆட்சி செய்யக்கூடியதாக என் கூட இருக்கக்கூடியதாக அதேபோல மத்திய பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது சொல்லும்போது அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையில் சிங்காசனத்தின் போய் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி நான் ஆட்சி செய்ய போகிறேன் நான் ஆளுகை செய்ய போகிறோம்னா பரலோக ராஜ்யத்தில் உட்கார்ந்து இருக்கிற போகிறேன் அப்போ என் கூட இருக்கிற நீங்களும் அந்த பனிரெண்டு கோத்தரங்களை ஆளக்கூடியதாக அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகார இருபத்தோராவது சமத்தில் யாரெல்லாம் ஜெயம் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தரோட கூட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியது அது மாத்திரமல்ல குறைந்த சபைகள் எழுதும்போது ஒன்று குறைந்தார் ஆறாவது அதிகார இரண்டாவது வசனத்துல பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பீர்கள் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க எப்படி உலகமே உங்களால் நியாயம் தீர்க்கப்படும் அப்போ கிறிஸ்துவோட கூட நியாயாசன சங்கத்தில் உட்காந்து நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களாய் அதில் விசேஷமாக இவங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அந்த பனிரெண்டு அப்போஸ்தில் சொல்லும்போது எனக்கு என் பிதா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியதா நியாயம் தீர்க்கக்கூடியதாக ஒன்றை உருவாக்குவேன் என்று சொல்லக்கூடியதை இங்கே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது கர்த்தர் தன்னை பின்பற்றி வருகிற மக்களுக்கு என்ன செய்ய போறேங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார் யாரு அவரை பின்பற்றி வரப்போகிற ஆதி திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு என்னங்கிறத மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு அப்படி சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு நீங்கள் என்னை போல வாழ்ந்து என்னை பின்பற்றி வாருங்க அப்படி வரும்போது மறுஜென்ம காலத்தில் நீங்க மறித்து உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு வரப்போகிற நித்திய வாழ்க்கையில் நீங்க எங்க இருக்க போகிறீங்கிறத அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அதனால தான் அப்படி வாழ்ந்த மக்கள் அதே மாதிரி அவருக்கென்று வாழ்ந்தார்கள் இப்போ நம்மளும் மரணத்திற்கு பின்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறதுந்து அந்த நித்திய வாழ்க்கை என்ன வரப்போகிறது நீங்க கர்த்தரோடு இருக்க போறீங்களா இல்ல கர்த்தருக்கு எதிராக இருக்க போறீங்களா அப்படிங்கிறத ஒரு நிர்ணயிக்கக்கூடியது அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறத வச்சு தான் அந்த நிர்ணயம் நடைபெறும் நீங்கள் கர்த்தரோட கர்த்தருக்கென்று விசுவாசித்து வாழ்ந்தீங்கன்னா அவரோட இருப்பீங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீங்க ஆனால் இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ்ந்து அவருக்கென்று மறித்தும் போது நீங்கள் உயிர் தழுவீங்க அவரோட கூட ஆளுகை செய்கிறவங்களா வருவீங்க அப்போ என்ன நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவு நித்திய காலத்தில் நீங்கள் ஆளுகை செய்ய போகிறவங்களா வர்றீங்களா இல்லை நித்திய காலத்தில் நீங்கள் நியாய தீர்க்கப்படுறவங்களா வரப்போகிறீங்களா அதை நிர்ணயிக்கிறது என்ன இப்போ நீங்கள் முடிவெடுத்து அவருக்கு என்று வாழுகிற வாழ்க்கை தான் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து க சக போகிறதுக்கு முன்னாடி கர்த்தரை கேட்டுட்டு உள்ளே போயிடுறேன் அது இல்லை வாழ்க்கை ஏன்னா நீங்கள் பரலோகத்தில் போய் அவரோடு இருந்து ஆட்சி செய்ய போகிறவங்களா இருக்கிறீங்களா இல்லை என்ன செய்ய போகிறீங்கிறத இங்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளு நீங்கள் சொல்லுகிற அறிக்கையும் அந்த அறிக்கைக்கு போல வாழுகிற வாழ்க்கையும் தான் அப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கொன்று கொண்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் அவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க முடியும் மகா கிருபியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாவப்பனே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்றி இதோ அருமையான வெளிப்பாடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவர் என்று அறிக்கை செய்து உமக்கென்று வாழும்போது ஆண்டவரே மறுஜென்ம காலத்தில் உம்மோடு ஆளுகை செய்ய போகிறோம் அப்படிங்கிற என்ன ஒரு அருமையான வாக்குத்தம் அதற்கு பாத்திரமான்களாய் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்